हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் உப்மா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் உப்மா செய்யிறதுக்கு 1 கப் அளவுக்கு போகை எடுத்துக்கேன் 200 கிராம்ஸ் இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி சோக் பண்ணிக்கலாம் 2 மினிட்ஸ்க்கு ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க ஏன்னா வந்து அவல் வந்து கொழகொழன்னு ஆயிர கூடாது லைட்டா வந்து உதிரி உதிரியா இருக்கணும் சோ அதனால டக்குனு வந்து சோக் பண்ணிட்டு டக்குனு வந்து ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸா நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா வந்து உதிரி உதிரி ஆயிடுச்சு இது வந்து தனியா வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆக டைம்ல நம்ம கள்ள பருப்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கள்ள பருப்பு வந்து நல்லா வந்து லைட்டா ஃப்ரை ஆகணும் அந்த கள்ள பருப்போட கலர் சேஞ்ச் ஆகும் அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் உடைச்சு சேர்த்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதே மாதிரி உடைச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாவும் சேக்கறப்போ நமக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ கொஞ்சமா ஃப்ரெஷா வந்து கறுவப்புள சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரஃபா வந்து நான் ஆனியன் chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகற வரையும் வதக்கி விட்டா போதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம் இந்த போகா உப்மா வந்து ரொம்ப ஈஸியாவே ரெடி ஆயிடும் டக்குனு ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி நீங்க செஞ்சு குடிக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த வதக்கனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு லெமன் பெரிய சைஸ் லெமன் எடுத்துக்கேன் அதோட ஜூஸ் நம்ம இப்ப புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் நல்லா mix பண்ணி ஊத்திக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க அவல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா mix ஆகற மாதிரி நல்லா போட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க போக அவல் எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து பைண்ட் பண்ணி விட்டுறணும் அது மாதிரி அப்பதான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் மசாலா எல்லாம் செஞ்சிரலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட இப்ப நல்லா வந்து எல்லாமே வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நீங்க நல்ல ஸ்பூன் வச்சு பண்ணீங்கனா அதுவே தனி தனியா உதிரி உதிரியா வந்துரும் அவ்வளவுதான் கடைசியா வந்து கொத்தமல்லி பத்தலை போட்டு இறக்கிக்கலாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா உதிரி உதிரியா செமையா ரெடி ஆயிடுச்சு இது எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க